சைனசைட்டிஸ் இதனால் ஏற்படுகின்ற தலைவலியை பற்றி பார்க்கலாம் சைனசைட்டிஸ் என்பது நம்மளுடைய நெற்றியில் ஃப்ராண்டல் சைனஸ் அந்த மூக்கின் இரு பகுதியிலும் மாக்சிலரி சைனஸ் எத்மாய்டல் ஸ்பினாய்டல் என்ற நான்கு சைனஸ் கேவிட்டிகள் காணப்படுகின்றது இந்த சைனஸ் என்பது இயல்பாக காணப்படுவது இதில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் இதை சைனசைட்டிஸ் என்று கூறுகிறோம் இந்த சைனசைட்டிஸ் வரும் பொழுது கடுமையான தலைவலி வரும் பல்வலி வரும் மற்றும் வந்து ரொம்ப சோர்வாக காணப்படுவார்கள் இந்த சைனசைட்டிஸ் தலைவலிக்கு என்ன தீர்வு நொச்சி இலை வைத்து நன்றாக ஆவி பிடிக்க வேண்டும் நொச்சி இலை ஆவி சைனசைட்டிஸிற்கு மிகவும் சிறப்பானது அடுத்ததாக கிராம்பு சுக்கு வெற்றிலை இவைகளில் ஏதாவது ஒன்றை அரைத்து நெற்றியில் பட்டிட வேண்டும் இதில் பச்சை கற்பூரம் சேர்த்தால் மிகவும் சிறந்தது உடனடியாக அந்த தலைவலி மாறிவிடும் கிராம்பு சுக்கு வெற்றிலை பிளஸ் பச்சை கற்பூரம் இவைகளில் ஏதாவது ஒன்றை பூச்சாக பூசலாம் மஞ்சள் தனி மஞ்சள் தூளை வெந்நீரில் போட்டு நன்றாக ஆவி பிடிக்க வேண்டும் எலுமிச்சம் பழம் விதைகளை போட்டு நன்றாக ஆவி பிடிக்கலாம் இனி உள்ளுக்கு சுக்கு மிளகு திப்பிலி இதை தேன் கலந்து உண்ண வேண்டும் திருகடுக்கு பொடியை தேனில் கலந்து உண்ணலாம் ஆடாதோடை சாறை உட்கொள்ளலாம் வெந்நீர் பருக வேண்டும் தலைக்கு குளிப்பதற்கு வெந்நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் இனி சுக்கு மிளகு நொச்சிச்சாறு இவையுடன் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து நன்றாக காய்த்து அதை தலைக்கு தேய்த்து குளித்து வர வேண்டும்